Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will post office a saving scheme. Monthly, income in the saving scheme, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல யார் ஜாயின் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாத்த பத்தியும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இதை பத்தின கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னா நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த அக்கௌண்ட்டை பத்தி தாங்க டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சேவிங் ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எலிஜிபிலிட்டி அதே மாதிரி இன்கம்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நேஷனல் சேவிங்ஸ் இன்கம் அக்கௌண்ட் எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேவிங் ஸ்கீம்ல எப்படி நீங்க ஜாயின் பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைல வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சேவிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 18 வயசு பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகனாக இருந்தால் யாராக வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது தான். குறைந்தபட்ச தொகை அப்படின்றத 1000 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதுவே அதிகபட்ச தொகையாக 4.5 லட்சம் வரைக்குமே நம்ம செலுத்தலாம். இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 9 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த அமௌண்ட் நமக்கு ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடியது. இப்போ நமக்கு 1/4/2023 படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 7.1 இப்போ 7.4 இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த ஜாயிண்டா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு 15 லாக்ஸ் வரைக்குமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 9 லட்சம் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்காக மாற்றிருக்காங்க. இதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 லாக் வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும், அதாவது டெபாசிட் நம்ம பண்ணிக்க முடியும். இதில் என் இண்டிவிஜுவல் கேன் இன்வெஸ்ட் மேக்ஸிமம் 9 லாக்ஸ் இன் எம்ஐஎஸ் இன்க்ளூடிங் இஸ் ஷேர் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாங்கன்னா கூட அதில் நீங்கள் 9 லாக்ஸ் வரைக்கும் பண்ண முடியும், சிங்கிளாக இருந்தாலும் 9 லாக்ஸ் வரைக்கும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல ஒரு சிங்கிள் அடல்ட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களும் இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா பண்ண போறீங்கன்னா அப் டு 3 அடல்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதுல ஜாயிண்ட் ஏ ஜாயிண்ட் பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இத கார்டியன் நேம்ல மைனர்ஸ் கூட மைனரோட பிஹாஃபா கார்டியன் நேம்ல கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மைனர் அபவுட் 10 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேர்லயே கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் வித் மினிமம் 1000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 தான் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு மந்த்லி நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணமோ அதுலேருந்து உங்களுக்கான மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஷெல் பி பேயபிள் ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் ஸோ எனி டிட்டில் மெச்சூரிட்டி வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி இதோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அடுத்தது இந்த அக்கௌண்ட்டோட மெச்சூரிட்டி எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா 5 வருஷம் தான் இதுக்கான முதிர்வு காலமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 7.1% வட்டி வழங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 7.4% இதோட வட்டியாக இருக்கு. அதே மாதிரி இந்த கணக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே இப்போ 5 வருஷம் டெபாசிட் கணக்கு அப்படின் போது அதை முன்னாடியே நம்ம ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கலாமானா தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த கணக்கு ஓப்பன் பண்ணதுலேருந்து திட்டத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ப்ரீ மெச்சூர்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணதுலேருந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டில் 2% அவங்க கழிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இதுவே 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டில் 1% லெஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஸோ இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் இதுக்கு முன்னாடி இருந்த 7.1%க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். ஸோ நம்ம எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா மாத வட்டி நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸோ 5 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மொத்தமாக கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது உங்களுக்கு டோட்டலாக வரும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து நம்ம இவ்வளோ டெபாசிட் பண்ணதுக்கு மந்த்லி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், 5 வருஷத்துக்கு எவ்வளோ, ஸோ 5 வருஷமாக நம்ம இந்த அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றது தான் இதோட கால்குலேஷனாக இருக்குது. இதுவே 7.1%ல தான் இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 50000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஸோ 295 ரூபா மாத வட்டியாக உங்களுக்கு வரும்.
அஞ்சு வருஷத்துக்கு 17,750 ரூபா. ஸோ இதில் இன்னும் 4% நமக்கு அதிகமாகுது அப்படின் போது இந்த அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க 1 லட்சம், 2 லட்சம், 4.5 லட்சம், 9 லட்சம் வரைக்குமே நம்ம டெபாசிட் பண்ண முடியும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல. இதுவே நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 15 லாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமா தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம ப்ரீ க்ளோசர் பண்றோம் அப்படின்னாலும் ப்ரீ க்ளோசர் வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து உங்களுக்கு எந்த வருஷத்துல பண்றீங்களோ அதை பொறுத்து சம் ஆஃப் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இல்லை நீங்க 5 இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி கூட உங்களோட மெச்சூரிட்டி வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். மந்த்லி மந்த்லி உங்களுக்கு எப்படி நீங்க வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண சொல்றீங்களோ அது மாதிரி உங்களோட அக்கௌண்ட்க்கு கூட சேவிங் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இந்த டைம்ல இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும், ஒரு இன்கம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா நம்ம இவ்வளோ டெபாசிட் பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம சப்போஸ் 1 இயர்க்குள்ளாரே நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட அந்த அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணும்போது 1 இயர்க்குள்ளே நம்மளால எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்கீமில் பண்ணுறீங்க அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.